கிறிஸ்துவில் அன்பிற்குரியவரே, தேனருவி மீடியா வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஜூன் மாதம் 30ஆம் நாள், பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். கிபி 64ஆம் ஆண்டிலே நீரோ மன்னன் ரோமையை ஆண்டு கொண்டிருந்த வேளையிலே ஜூலை திங்களில் ஒரு மிகப்பெரிய தீயானது ஏற்பட்டது. அந்த தீயை அணைப்பதற்கு நீரோ மன்னன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கோமாளித்தனமான வெகுளித்தனமான உடையணிந்து ஒரு கோபுர உச்சியில் அமர்ந்து அந்த தீப்பழம்புகளை எல்லாம் அவன் ரசித்து கொண்டிருந்தானான். அப்போது மக்கள் சந்தேகித்தார்கள், ஒருவேளை நீரோ மன்னன் தான் இந்த தீ விபத்திற்காக ஏற்பாடு செய்திருப்பானோ, அவன்தான் தூண்டி விட்டிருப்பானோ என்று ஐயம் கொண்டார்கள். அந்த வேளையிலே மக்களுடைய மனங்களை உணர்ந்தவனாக கிறிஸ்தவர்கள்தான் இந்த பெரும் தீ விபத்திற்கு காரணம் என்று வீணாக அவர்கள் மீது பழி போட்டான். அதன் பிரகாரம் ஒரு நந்தவனத்திற்கு இந்த கிறிஸ்தவர்கள் அனைவருமே இழுத்து வரப்பட்டார்கள். தார் எண்ணெயை அவர்கள் மீது ஊற்றி அவர்கள் அனைவருமே அந்த இரவு முழுவதுமே சுட்டு எரிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே அடையாளத்திற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், மறைசாட்சிகளாக விதைக்கப்பட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்களோடு ஆண்டவர் படகிலே பயணம் மேற்கொள்கின்றார். அந்த பயணம் ஒருவேளை இனிமையாக தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் அந்த படகு சொல்ல சொல்ல அந்த இடத்திலே கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது. படகு அங்கும் இங்குமாக அலை கழிக்கப்படுகின்றது. அவர்கள் அஞ்சு நடுங்கி விட்டார்கள். ஆனால் இயேசு அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே. அப்போது ஆண்டவருடைய பதில், ஏன் அஞ்சுகிறீர்கள்? இவ்வளவு அருமையான பதில் பாருங்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று அவர்கள் பரிதவிப்போடு இருந்த வேளையில்தான் ஆண்டவருடைய கேள்வி இப்படியாக இருக்கிறது, ஏன் அஞ்சுகிறீர்கள்? அவர் இந்த காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அவர்களுடைய பயணம் இனிமையாக அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, கண்ணீர்கள் இருக்கிறது. மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தம்பதியர்கள் இருக்கிறார்கள். இன்னுமாக வேலை வாய்ப்பு சரியாக அமையப்பெறவில்லை என்று ஏங்குகின்ற இளையோர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய கணவர் என்னை நம்பவில்லை, என்னுடைய மனைவியினை நம்பவில்லை என்று நினைக்கக்கூடிய புயல்கள் வீசக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. இன்னுமாக பல்வேறு புயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டேதான் இருக்கின்றன. பல நேரங்களிலே நாமும் நம்பிக்கை குன்றியவர்களாக, இனி எல்லாம் போய்விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நாமும் நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் நாளில் ஒரு கேள்வி நம்மிடத்திலே கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? நான் உங்களோடு தானே இருக்கிறேன், ஏன் அஞ்சுகிறீர்கள்? என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உங்களை விடுவிக்க நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தெளிவாகவே இந்த நாளிலே நமக்கு உரைக்கின்றார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது ஏன் துன்பம் வருகிறது? ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய படகிலே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே புயல் வராது என்பது அல்ல அர்த்தம். மாறாக அந்த புயலையும் தாண்டி சொல்லுகின்ற, அந்த புயலையும் அடக்க வல்லவரான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சூழலிலும் கூட துன்பங்களும் கஷ்டங்களும் புயல்களும் வீசுகின்ற போது நம்பிக்கை குன்றி விடாதீர்கள். நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? இணைந்து ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, எங்களை படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிரபஞ்சத்திலே எங்களுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்து கிறிஸ்தவர்களின் அடையாளத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வருகின்ற போது இந்த சீடர்களைப் போல நாங்களும் அஞ்சு நடுங்கி விடுகின்றோம், பரிதவித்து விடுகின்றோம். ஆனால் அருமையான ஒரு உறுதிப்பாட்டை நீர் கொடுக்கின்றீர், ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஆண்டவர், நீர் எங்களோடு இருக்கின்ற போது நாங்கள் அஞ்சுவதற்கு தேவையே இல்லை. நீர் எங்களோடு இருக்கின்றீர், நாங்கள் வீழ்ந்து போகாதவாறு
எங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறீர். மனப்பூர்வமாக நாங்கள் இதை நம்புகின்றோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற உறுதியோடு திடன் கொண்டு எல்லா வாழ்வினுடைய சவால்களையும் எதிர்கொண்டு சொல்வதற்கான ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்குமே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.